ஹலோ மிஸ்டர் அபிநாத், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ சம்திங். வை தேர் இஸ் அ ஹைக் எவ்ரி இயர் இன் தி ஸ்கூல், ஸோ ஆஸ் அ டீச்சர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ பேரண்ட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ திஸ். பதில் உங்களுக்கே தெரியும், அத்தியாவசிய பொருட்கள் வந்து வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் 450 ரூபாய்க்கு வாங்கின சிலிண்டரோட விலை வந்து இன்னைக்கு 1300 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ ஒரு பாலோட விலை, பருப்போட விலை, இது மாதிரி எல்லாமே இட்ஸ் த ஃபண்டமெண்டல் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் பீன் இன்க்ரீஸிங் இயர் ஆன் இயர் இருக்குது. ஒரு எக்கனாமிக்ஸ் பேச வந்து ஒரு பேச்சு, பட் ஒரு ஸ்கூல் ஆங்கிள் இருந்து ஒரு எடுப்புன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஜெனிட்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க, அட்மின் இருப்பாங்க, மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, சீனியர் லீடர்ஷிப் டீம் இருக்கும், மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்களோட பேசிக் நீட்ஸை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அவங்க வந்து ஸ்கூலில் இருக்க குழந்தைங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பேசிக் நீட்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த பொருளோட விலைகள்லாம் போடும்போது அதை நீட் பண்ணுறதுக்குனாலும் மாதம் வாங்க வருஷம் வருஷம் வேணாம் அதோட இன்க்ரிமெண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். ப்ளஸ் இபியில் வந்து சார்ஜஸ் வந்து கூடும், டெபாசிட்ஸ் வந்து கூடும், ஜிஎஸ்டி வேட்லேருந்து ஜிஎஸ்டி மாறிச்சு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஒன் திங் டிசைட்ஸ் யுவர் ப்ரைசிங் ஃபேக்டர், இல்லை ஸோ மச் ஆஃப் திங்ஸ், கவர்மெண்ட் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது, சொசைட்டி இருக்குது, லாட் ஆஃப் திங்ஸ் டிசைட்ஸ் த ப்ரைசிங் ஃபேக்டர். இந்த ப்ரைசிங் ஃபேக்டரில் நீங்கள் சொல்லுங்கள் இது எல்லாமே சேமாக இருக்கும்னு நினச்சா அப்படின்னா, நான் அடுத்த வருஷம் ஃபீஸை கூட்டவே இல்லை. இது எல்லாமே குறையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபீஸை நான் குறைச்சிக்கிறேன். இது எல்லாமே அடுத்த வருஷம் கூடும்னா என்ன பண்ணணும்னு நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கிறது. ஒருவேளை நான் வந்து இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாமல் நான் வந்து ஃபீஸை கூட்டியிருந்தால் நானும் 10 ஸ்கூல் கட்டியிருப்பேன்.